எக்ஸசைஸ் 5.3 ஃபஸ்ட்டு சம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபிகர் கிவன் தட், அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஆங்கிள் 1 இந்த ஆங்கிள் 2 ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஆங்கிள் 3 ஆங்கிள் 4 ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ப்ரூவ் தட், என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எம்யூஜி இந்த ட்ரையாங்கிளும், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டியூபி அப்படி இருக்க இந்த ட்ரையாங்கிளும் வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க, கான்க்ரூவன்ட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆங்கிள் ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா அதோட சைட்ஸும் வந்துட்டு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவலாக. ஸோ அப்போ நம்ம இதை வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் என்னது, ஆங்கிள் 1 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 2 சைட்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? சைட்ஸ் ஆப்போசிட்டில் இருக்கிறப்ப அதோட ஆங்கிள்ஸும் வந்துட்டு என்னது, ஈக்குவல். ஸோ ஆங்கிள்ஸ் ஈக்குவல் அப்படிங்கிறதுனா சைட்ஸும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அப்போ என்ன சைடு, இந்த ஜியு அப்படிங்கிறதும் பியு அப்படிங்கிறதும் ஈக்குவல். ஓகேவா? ஸோ ஜியு இஸ் ஈக்குவல் டு பியு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன, இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களா அப்படின்னா, என்னது, இதோட ஆப்போசிட் சைடு இதோட ஆப்போசிட் சைடு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்துட்டு ஒரு கோடு எடுத்துக்கிட்டோம், இது வந்து ரெண்டு கோடு அப்படிங்கிற மாதிரி நம்மளாக எடுத்துக்கலாம். ஸோ அப்போ எந்த லைனும் எந்த லைனும் ஈக்குவலாக இருக்கும், எம்யு இஸ் ஈக்குவல் டு டியு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா. ஸோ இதுக்கும் வந்துட்டு அதே மாதிரி, ஆங்கிள் 3 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 4, இதுக்கும் வந்துட்டு அதே மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? சைட்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ பாருங்களேன், ஆப்போசிட் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுமா? ஸோ அப்போ வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி, இந்த ஜியூஎம் அப்படிங்கிற ஆங்கிளும் ஆங்கிள் ஜியூஎம். ஓகேவா? ஸோ ஆங்கிள் ஜியூஎம் இஸ் ஈக்குவல் டு பியூடி. ஓகேவா? ஸோ ஆங்கிள் பியூடி. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் அப்படி, இது வந்துட்டு ரெண்டும் ஈக்குவல்னு நம்ம எதை வச்சு சொல்கிறோம், வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அந்த கண்டிஷன் படி நம்ம என்ன சொல்லிடலாம், இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ என்ன நம்மளுக்கு கிடச்சிருக்கு, இந்த சைடு இந்த ஆங்கிளு இந்த சைடு. ஓகேவா? ஸோ அதே மாதிரியே தான் எப்படி இருக்குது, இந்த சைடு இந்த ஆங்கிள் இந்த சைடு. ஸோ இப்போ இது ரெண்டுமே எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்கா? ஸோ அப்போ நம்ம என்ன க்ரிட்டரியா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, பை சைடு ஆங்கிள் சைடு. ஓகேவா? ஸோ அந்த க்ரிட்டரியா படி, ஓகேவா? ஸோ அதுபடி என்ன சொல்லிடலாம், ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள் ஜியூஎம் அப்படிங்கிற ட்ரையாங்கிளும் இஸ் கான்க்ரூவன்ட் டு பியூடி ட்ரையாங்கிள். பியூடி டியூபி எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? ஸோ மாற்றி மாற்றி எழுதினாலும் ஒரே மாதிரி எழுதினாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, புரிஞ்சுனா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.